எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். நற்கருணைக்குரியவர்களே, கிறிஸ்துவின் திருஉடல் திரு இரத்தம் பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் உள்ளன்புடன் வரவேற்கிறோம். இதோ உலகம் முடிவு வரை இன்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவில் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்ற இயேசுவின் வாக்குறுதி நற்கருணையின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. கல்வாரி பழியின் நிகழ்வாகிய இந்த திருப்பலி கொண்டாட்டம் வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை நமக்கு விருந்தாக்குகிறது. இயேசுவின் சதையை உண்டு அவரது இரத்தத்தை குடிக்கும் பேறு பெற்றுள்ள நாம் அவரோடு என்றென்றும் இணைந்திருக்கும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஆண்டவர் படைத்த நாளிது இன்று, ஆண்டவர் படைத்த நாளிது இன்று, அன்போடு உறவாடி சேரும் நேரம். கூடி வருவோம், நன்றி கூறி வருவோம், இன்று உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். கூடி வருவோம், நன்றி கூறி வருவோம், இன்று உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். இறையன்பிலினைகின்ற குலமாகினோ, பிறரன்பில் வாழ்கின்ற பிறப்பாகினோ, இறையன்பில் இணைகின்ற குலமாகினோ, பிறரன்பில் வாழ்கின்ற பிறப்பாகினோ, அன்பென்னும் புது வாழ்வில் நாடை அணிவோ, அன்பென்னும் புது வாழ்வில் நாடை அணிவோ, ஆனந்த பண்பாடி கொண்டாட சூடும் நேரம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க இறை மக்களே, இன்று திருச்சபை
இயேசுவின் திருஉடல் திரு இரத்த பெருவிழாவை ஆடம்பரமாக கொண்டாடுகின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஊற்றும் ஊரணியுமாக இருக்கின்ற கிறிஸ்தவ வாழ்விற்கு மையமாக இருக்கின்ற இந்த விழாவானது நற்கருணை பெருவிழா என்றும் அழைக்கப்படுகின்றது. நற்கருணையிலே நாம் பலவிதமான வரப்பிரசாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். திருப்பலி கொண்டாட்டம், நற்கருணை உள்வாங்குதல், நற்கருணை ஆராதனை என்று பல்வேறு வகைகளிலே இந்த நற்கருணை எங்களுடைய வாழ்வோடு இணைந்து அனுபவமாகின்றது என்பதை நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக இன்று இந்த விழாவை கொண்டாடுவோம். நற்கருணை நமக்கு ஊற்றும் ஊரணியமாக இருக்கின்றது என்ற அந்த உண்மையை ஏற்றவர்களாக, நற்கருணைக்காக பசியோடு வேட்கையோடு ஆவலோடு காத்திருக்கின்ற மக்களாக இந்த நேரத்தில் இந்த விழாவை நாங்கள் வீடுகளிலே இருந்து நினைவு கூறுகின்றோம். இந்த நற்கருணை கொண்டாட்டம் இந்த பெருவிழாவாக இன்று எங்களுக்கு, எங்கள் இல்லங்களுக்கு, எங்கள் பங்குகளுக்கு, எமது சமுதாயத்திற்கு, எமது நாட்டிற்கு, முழு உலகத்திற்குமே அருள் தருகின்ற ஒரு அனுபவமாக அமைய இன்று அருள் கேட்போம். நற்கருணை கொண்டாட்டத்திலே திருப்பலி வழியாக நாம் பங்கு பெற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஏற்றவர்களாக இறை தந்தையின் பேரிறக்கத்திலே நம்பிக்கை கொண்டு மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கின்றேன். கன்னியாளரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. உங்கள்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நீங்களும் உங்கள் மூதாதையாரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையாரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைநிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையாருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலைநிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பங்கு பெறுகிறோம். அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முழு திருச்சபையோடு இணைந்து இன்று நாங்கள் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா எங்களுடைய விசுவாசத்திற்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பெருவிழாவாக இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்விற்கு ஊற்றும் ஊரணியமாக இருக்கின்றது என்று நாம் திருப்பலியின் தொடக்கத்திலே அறிக்கையிட்டோம். இந்த கிறிஸ்துவுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா
இயேசுவின் உண்மையான உயிருள்ள நிலையான பிரசன்னத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த நற்கருணை வடிவிலே இயேசு ஆன்மாவோடும் உடலோடும் இறை இயல்போடும் மனித இயல்போடும் பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதுதான் இந்த விசுவாச சத்தியம். வெள்ளை வடிவத்திலே நாங்கள் பார்க்கின்ற இந்த அப்பம் வெளி அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, ஆனால் அதிலே ஆன்மாவோடும் உடலோடும் இறை இயல்போடும் மனித இயல்போடும் உண்மையாகவே நிலையாக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்று நாங்கள் அறிக்கையிட்டு விசுவாசிக்கின்றோம். இந்த திருப்பலி கொண்டாட்டம் அதைத்தான் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த உண்மையைத்தான் இந்த விழாவானது என் பார்ந்த சகோதர சகோதரிகளை எங்களுக்கு கொடுக்கின்றது. இயேசு எவ்வாறு தமது இந்த உயிர் வாழுகின்ற உண்மையான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே விட்டு சென்றார்? சாதாரணமாக அல்லது வழமையாக நாங்கள் புனித வாரத்திலே நினைவு கூறுகின்ற ஒரு நாள் இருக்கின்றது, அதுதான் புனித வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாள். நாங்கள் புனித வியாழன் அழைக்கின்ற அந்த நாள் இயேசுவுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. அதுதான் அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களோடு இறுதி பாஸ்கா உணவை அருந்திய இரவு. இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலை பயணத்திற்கு, அவர்கள் இறைவனோடு கொண்டிருந்த உறவிற்கு, இறைவன் அவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை வாழ்விற்கு நிலையான ஒரு அச்சாரமாக இருந்த அந்த பாஸ்கா விடுதலை உணவு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு யூதரும் ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டே வந்தார்கள். எகிப்து நாட்டின் விடுதலை பயணம் ஆரம்பமான அந்த நாளிலே இருந்து இயேசு வாழ்கின்ற காலம் வரை அவர்கள் கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். முக்கியமான ஒரு நாளாக இருந்தது, அவருடைய விடுதலையை நினைவுபடுத்துகின்ற ஒரு நாளாக இருந்தது. அடிமை நிலையிலிருந்து நிலை வாழ்விற்கு, ஒரு புதிய வாழ்விற்கு, சுதந்திர வாழ்விற்கு, பாலும் தேனும் பொழிகின்ற ஒரு நாட்டை தருவேன் என்று சொன்ன அந்த நாட்டை எதிர்நோக்கி அவர்கள் மேற்கொண்ட பயணத்திற்கு ஆரம்பமான ஒரு நாள் அது. அந்த நாளின் நிகழ்வை கொண்டாடுகின்ற பொழுதுதான் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின அந்த இரவு தனித்துவமான விசேஷமான ஒரு செயலை செய்தார். அந்த உணவை உண்ணுகின்ற பொழுது அப்பத்தை எடுத்தார், அப்பத்தை தம்முடைய கையில் எடுத்தார், கண்களை உயர்த்தி தம்முடைய வானக தந்தைக்கு நன்றி சொன்னார். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து சொன்னார், சாப்பிடுங்கள் உண்ணுங்கள், இது என்னுடைய உடல். அவ்வாறே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து தம் சீடர்களுக்கு கொடுத்து சொல்லுகின்றார், பருகுங்கள் என்னுடைய இரத்தம். இந்த இரத்தம் ஒரு புதிய நிலையான உறவை ஏற்படுத்த போகின்றது. புதிய நிலையான உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம், பாவங்களுடைய மன்னிப்புக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம், சாதாரணமாக கொடுத்த இரத்தம் அல்ல. இந்த இரண்டு நோக்கத்தையும் அங்கு வெளிப்படுத்தினார். ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவை தாம் ஏற்படுத்த போகின்றார் என்று சொன்னார். அந்த உறவினால் அவர்கள் பாவ மன்னிப்பை பெறப்போகின்றார்கள், புதிய வாழ்வை பெறப்போகின்றார்கள், புதிய நிலைக்கு போகப் போகின்றார்கள் என்று அவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி சொன்னார். இது என்னுடைய இரத்தம், இது என்னுடைய இரத்தம். இந்த அவருடைய வார்த்தைகளினால்
ஆற்றல் மிக்க வல்லமை உள்ள தம்முடைய இந்த வார்த்தையினால் அப்பத்தையும் இரசத்தையும் தம்முடைய உடலாகவும் தம்முடைய இரத்தமாகவும் மாறச் செய்தார். கடைசியாக சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள் என்று அந்த பணிப்புரையை தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னதன் பயனாக அவருடைய இந்த பிரசன்னம், இந்த நிலையான பிரசன்னத்தை தொடர்ச்சியாக நிறைவேற்றுமாறு தம்முடைய சீடர்களுக்கு பணித்தார். அவன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற அந்த பாஸ்காவில் ஆரம்பமான இறைவனுடைய வல்ல செயல், இறை தம்முடைய மகன் இயேசுவிலே இன்னும் ஒரு புதிய மாற்ற நிலைக்கு வந்து ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி அங்கு இயேசு தம்முடைய இறையல் போடும் மனிதியல் போடும் ஆன்மாவோடும் உடலோடும் முழுமையாக பிரசன்னமாக இருந்து எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தருபவராக, எங்களுக்கும் இறைவனுக்கும் எங்களுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு புதிய உறவு பாலமாக தம்மை உருவாக்கி அங்கு தம்மை பிரசன்னப்படுத்தி என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே தாம் என்றும் எங்களோடு இருக்கின்றார், இருப்பார், இருக்க விரும்புகின்றார் என்ற அந்த பொருளை அவர் வெளிப்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த நினைவு என்ன? இந்த நினைவுதான் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, தம்முடைய பாடுகள், தம்முடைய மரணம், தம்முடைய உயிர்ப்பு, இவற்றை நினைவாக செய்யுங்கள், இவற்றை நினைந்து செய்யுங்கள் என்று சொன்னார். அதனால தான் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலியிலே இந்த வசீகர வார்த்தைகள் சொல்லி இந்த இயேசு நற்கருணை ஏற்படுத்திய பொழுது உச்சரித்த வார்த்தைகளை குருவானவர் மீண்டும் உச்சரித்து அப்பம் இரத்தம் இயேசுவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறியின் பிறகு நாங்கள் சொல்லுகின்ற அறிக்கை என்ன? நம்பிக்கையின் மறை பொருள் என்று சொல்லுகின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அறிக்கையிடுவது உம்முடைய மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். உம்முடைய மரணத்தை அறிக்கையிட்டு உம்முடைய உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம், எதுவரை? நீர் வரும் வரை. ஆகவே என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய அந்த வார்த்தையிலே இயேசுவின் பாடுகளையும் அவரது மரணத்தையும் அவர் மீண்டும் ஆட்சியிலே வரும் வரை நாங்கள் பிரசன்னப்படுத்தி விசுவசித்து அறிக்கையிடுகின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு எதற்காக இந்த நற்கருணை எங்களுக்கு ஏற்படுத்தி தம்முடைய மெய்யான பிரசன்னத்தை நிலையானதாக எங்கள் மத்தியிலே விட்டு சென்றார் என்றால், இன்று நற்செய்தியில் அவர் சொல்லுவது போல விண்ணக உணவாக தம்மை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நற்செய்தியில் அவர் சொன்னார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நான். விண்ணகத்தில் இறங்கி வந்த, விண்ணகத்திலே இருந்து வந்த உணவு நான். அது வாழ்வு தருகின்ற உணவு என்று சொல்லுகின்றார். சாதாரண வாழ்வு வாழ் மட்டுமல்ல, நிலை வாழ்வு தருகின்ற உணவாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இதை உண்பவன் உயிர்ப்பான் என்று சொல்லுகின்றார். உயிர்த்தெழும் வல்லமை உடைய உணவாக இதை மாற்றி எங்களுக்கு தந்திருக்கின்றார். தம்முடைய சதையையும் இரத்தத்தையும் உண்மையான பானமாக, உண்மையான உணவாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். நற்செய்தியிலே அவர் சொன்ன வார்த்தைகளை இன்று நாம் நினைவுபடுத்தி கொள்ளுகின்றோம். விண்ணக வாழ்வு, நிலையான வாழ்வு, உயிர்த்தெழ வைக்கும் வாழ்வு, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் பார்ந்தவர்களே, இயேசு தம்முடைய இந்த மெய்யான நிலையான பிரசன்னத்தை நற்கருணையிலே விட்டு சென்றிருக்கின்றார். இதனால் வருகின்ற விளைவை அவர் சொல்லுகின்றார். இந்த உணவை உண்ணுகின்றவர் அதோடு
நான் இணைந்திருப்பேன், அவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள். இந்த உறவு நற்கருணையில் இருக்கின்ற உயிர் வாழுகின்ற இயேசுவின் உறவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நற்கருணை கொண்டாட்டத்தின் பொழுது, திருப்பலி கொண்டாட்டத்தின் பொழுது, நாங்கள் நற்கருணை பெறுகின்ற பொழுது இந்த இணைப்பு, இந்த உறவு எங்களுக்குள்ளே ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். என் பாந்தவர்களே, இதில் ஒரு விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுயமாக அறிந்து கொள்வதற்கு நற்கருணை பெறப்போகின்ற பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே நான் பீடத்துக்கு கிட்டே போகின்றேன்? நற்கருணை பெறுவதற்கு, இயேசுவை என்னுடைய உள்ளத்திற்குள்ளே உள்வாங்குவதற்கு நான் போகின்ற பொழுது, இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் உள்வாங்குகின்ற பொழுது, எனக்கு இருக்கின்ற அந்த உணர்வு, அந்த பக்தி, அந்த வணக்கம், அந்த மரியாதை, அந்த அன்பு எந்த அளவிற்கு உயிரூட்டமுள்ளதாக இருக்கின்றது? அவரை பெற்றுக்கொண்டு நான் திரும்ப என்னுடைய இடத்திற்கு போகின்ற பொழுது எவ்விதமாக நான் செல்லுகின்றேன்? முதன் நன்மை பெறுகின்ற பொழுது எல்லாம் சொல்லித்தந்தார்கள் எங்களுக்கு. முதன்மை பெறுகின்ற பொழுது எல்லாம் எங்களை சொல்லித்தந்தார்கள். பக்தியாக, ஆசையோடு, விருப்பத்தாட, முறையோடு, அழகாக நாங்கள் பெற்றோம். நாளடைவிலே வாடிக்கையான ஒரு செயலாக மாறிக்கொண்டு போகின்ற பொழுது கூட்டத்தோடு கூட்டத்திலே ஒருவனாக போய் நாங்கள் நற்கருணையை பெற்றுவிட்டு திரும்ப எங்களுடைய பாணியிலே போய்க் கொண்டிருக்கின்றோம். அவ்விதமான ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை வாழ்வு தரும் உணவாக இருக்கின்றது. நிலை வாழ்வுக்கு எங்களை கூட்டிச் செல்லுகிற உணவாக இருக்கின்றது. இயேசுவுக்கும் எனக்கும் இடையே உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு பிணைப்பாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அனுபவமாய்க் கொள்வதில் இருந்து தவறி விடுகின்றோம். ஆகவே தன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு அழைப்பு தருகின்றது. நாம் எவ்விதமாக இவ்விதமாக இந்த உணவை நாங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி, தம்முடைய இறுதி இரா உணவின் பொழுது இயேசு ஏற்படுத்தி தந்த இந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாங்கள் நினைவு கூறுவோம். அத்தோடு என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவரது பிரசன்னத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல மூன்று நிலைகளிலே நாங்கள் பெறுகின்றோம். திருப்பலி கொண்டாட்டத்தின் ஊடாக நற்கருணையை உள்வாங்குவது, நற்கருணை பிரசன்னத்திலே நாம் அவரை ஆராதிக்க செல்லுவது, நற்கருணை சந்திப்பு என்று சொல்லுகின்றோம். நற்கருணை ஆராதனைகள் இவற்றின் வழியாக நாம் என்ன செய்கின்றோம்? மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றோம் இயேசுவின் இந்த பாஸ்கா நிகழ்ச்சியை. அவருடைய பாடுகள், மரண உயிர்ப்பையை நாங்கள் நினைவுபடுத்தி வாழ்வதனால் தான் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் எங்களுக்கு வாழ்வு தருகின்ற ஊற்றாகவும் கிறிஸ்தவ வாழ்வின் சிகரமாகவும் அமைகின்றார். திருச்சபையுடைய படிப்பினை, திருச்சபை என்ற கொள்கை திரட்டிலே இலக்கம் 11 குறிப்பிடப்படுகின்ற திருச்சபை இறை மக்கள் யார், அவர்களுக்கு நற்கருணை என்ன, நற்கருணை அவருடைய வாழ்வுக்கு ஊற்றும் ஊரணியமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். இந்த உண்மையை தான் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் என்றுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு சிகரமாக வைத்துக் கொள்ளுகின்றார். இந்த நற்கருணை எங்களுடைய வாழ்விற்கு மையமாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அருளடையாள கொண்டாட்டங்கள், அருளடையாள கொண்டாட்டங்கள், திருமுழுக்கு, உறுதி பூசுதல், திருமணம், குருத்துவம், அடக்கச் சடங்குகள், இவையெல்லாம் எதை எங்களுக்கு கொண்டு வருகின்றன நினைவுபடுத்து? நற்கருணை கொண்டாட்டத்தோடு தொடர்பு படுத்தித்தான் இந்த அருளடையாளங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றன. அருளடையாளங்கள் எல்லாம் இந்த நற்கருணை என்ற இந்த ஊற்றிலே இருந்துதான் தம்முடைய ஆற்றலையும் வல்லமையும் பெறுகின்றன. இறந்தவர்கள் நினைவாக நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுவதாக,
உயிர்ப்புக்கு அழைத்து கொண்டு போகின்ற நற்கருணைகளை விசுவாசம் வைத்தவர்களாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு திருப்பலிக்கு வெளியே நாங்கள் அருட்சாதனத்தை வழங்கினாலும் அது நற்கருணையை இலக்காக கொண்டதாகத்தான் அங்கு அமைகின்றது. ஆகவே என் பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் அருள் அடையாளங்கள் அனைத்துமே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மெருகூட்டி அருள் பெற்று தருகின்ற வேளையிலே நற்கருணை எங்களை அதற்கு அழைத்து கொண்டே போகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவாம். எனவே அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை எங்களுக்கு தருகின்ற அழைப்பு என்ன? இயேசுவுடைய இந்த கொடைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இயேசுடைய இந்த கொடைக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய உயிர் வாழுகின்ற பிரசன்னம் சாதாரணமான பிரசன்னம் அல்ல, உயிர் வாழுகின்ற வல்லமையுள்ள அருள் பொழிகின்ற பிரசன்னமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இது எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றது. நம்பிக்கை தருகின்ற பிரசன்னம் என்ன? நிலை வாழ்வுக்காக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தின் பொழுது பாலை நிலத்திலே மக்களுக்கு இறைவன் உணவு கொடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்தி வல்லமை கொடுத்தது போல எங்களுக்கு இந்த நற்கருணை வழியாக தந்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே இவ்விதமான ஒரு தன்மையிலே தான் நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். பாலை நில அனுபவம், கடந்த 3 மாதங்களாக நாங்கள் ஒரு பாலை நில அனுபவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாலை நில அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தோம். கொரோனா, COVID-19 என்ற இந்த நிகழ்வு, வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாம் முடக்கப்பட்டன. ஆலயங்கள் மூடப்பட்டன. இயல்பு வாழ்வு முடங்கியது. மரண அவலங்கள், மரணத்தின் மீது பயம், நோயின் அழுத்தங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள் என்று பலவிதமான ஒரு அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்த மக்களாகத்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அதே நேரம் நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கிறீர்கள், எங்களுக்கு திருப்பலி இல்லை, நாங்கள் நற்கருணை பெற முடியாமல் இருக்கின்றதே, ஆலயத்தில் போய் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் மண்டியிட்டு என்னுடைய மன்றாட்டுக்களை சொல்லுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றதே, நற்கருணை பெற வேண்டும் என்ற பசி, ஒரு வேட்கை, ஒரு அவா, இவையெல்லாம் என் பார்ந்த சகோதர சகோதரி எதை குறிக்கின்றன? இந்த நற்கருணையின் வல்லமையின் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற பக்தியும் அந்த வேட்கையும் தான் என் பார்ந்தவர்களே. இது ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு உதாரணம். சாதாரணமாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு புத்தெழுச்சி பெறுவதற்காக, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நற்கருணையை மையப்படுத்தி கொண்டு ஒரு புதிய வாழ்வு வாழ்வதற்கு, ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அனுபவமாக இந்த பாலிநில அனுபவம் போன்ற கொரோனா COVID-19 அனுபவம் எங்களுக்கு அழைப்பு தருகின்றது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து கொள்வோம். நற்கருணை பிரசன்னத்தின் முக்கியத்துவம், அதன் தேவை, இன்றியமையாத தன்மை, எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் என்று அவா, இதை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம். ஆகவே இந்த விழாவானது இதை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது, இந்த விசுவாசத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்கு. அத்தோடு இணைந்ததாக இன்னுமொரு கேள்வி எங்கள் உள்ளத்தில் எழலாம். இந்த 3 மாதங்களாக இவ்வளவு காலமும் நாங்கள் திருப்பலியை, நற்கருணை ஆராதனைகளை, செப வழிபாடுகளை எல்லாம் தொலைக்காட்சியிலே, நேரலை ஒளிபரப்பிலே, யூடியூபிலே, வாட்ஸ்அப்பில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம், பங்கு பற்றினோம், செபித்தோம். இது ஒரு சோதனையாக வரலாம் எதிர்காலத்தில். அதனால் தான் பாந்த சகோதர சகோதரிகளே, எதற்காக இவ்விதமாக தொலைக்காட்சியிலேயும் யூடியூபிலேயும் நேரலை அலை வரிசைகளிலேயும் இந்த திருப்பலியை, செப வழிபாடுகளை எல்லாம் வழங்கினோம் என்றால், இந்த தேவையிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஆலயங்கள் திறக்கப்படுகின்ற பொழுது அதே விசுவாசத்தை, அதே வேட்கையோடு, அதே பசியோடு, அதே தேவையோடு, அந்த இன்றியமையாத தன்மை உணர்ந்தவர்களாக ஆலயத்தை நோக்கி படையெடுத்து நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கு பெற்று
இவ்வளவு காலமும் நற்கருணை பெறாமல் பசியோடு அவனோடு காத்து கொண்டிருந்து எங்களுக்கு அந்த ஆன்மீக வல்லமையை தருகின்ற நற்கருணை உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு விசுவாச புதுப்பித்தலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள இந்த விழா எங்களுக்கு அழைப்பு தருகின்றதன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நாங்கள் வீட்டிலிருந்து இந்த காலத்திலே திருப்பலியிலே பங்கு பெற்று இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே இந்த விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு புதுப்பித்தலுக்கான சந்தர்ப்பத்தை 3 மாதங்களாக தந்த அந்த அருளுக்காக வரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த அருளிலே நிலைத்து நின்றுதான் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த விழாவை இன்னும் அர்த்தமுள்ளதாக்க முடியும். ஆகவே நம்முடைய இன்று கொண்டாடுகின்ற கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவானதன் பார்ந்தவர்களே, கிறிஸ்த விசுவாசத்தை நாளுக்கு நாள் புதுப்பித்து, நாளுக்கு நாள் அதற்கு ஊட்டம் அளித்து, நாளுக்கு நாள் அதை வளர்த்து, அதை நிலை வாழ்வுக்கு எங்களை கூட்டிச் செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை பயணத்திற்கான நிலையான உணவாக இறையேசு தம்மை எங்களுக்கு தந்து எங்களோடு பிரசன்னமாக இருந்து எங்களோடு இணைந்து நின்று எங்களை கூட்டிக் கொண்டு போகின்றார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த விழாவிலே நாங்கள் பங்கெடுக்கின்றோம். இந்த விசுவாச உணர்வு அன்பார்ந்தவர்களே, இந்த விசுவாச தேவை இந்த நற்கருணையை கொண்டாடுகின்ற பொழுது ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டமும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அருள். இதுதான் என்னுடைய ஒரே திருப்பலி, இதுதான் என்னுடைய முதலாவது திருப்பலி, இதுதான் என்னுடைய இறுதியான திருப்பலி என்று புனித அனை தெரேசாவோடு சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு இந்த திருப்பிலையிலே பங்கு பெற்றுகின்ற பொழுது, நற்கரனை உள்வாங்குகின்ற பொழுது இதன் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவமாக பெற்று வாழ முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ளுவோம். இந்த அருள் வரங்களை இறைவன் எங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே தொடர்ந்து நம்பிக்கையோடும் பற்றுதலோடும் அன்போடும் பங்கு பெறுவோம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த இல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் இருந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காடுகளுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தாய், கடவுளின்றி கடவுளாக ஒளியின்றி ஒளியாக உண்மை கடவுளாக உதித்தவர், இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர், இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர், மனிதர் நமக்காகவும் நாமிப்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார், தூயாவியால் கன்னிமரியாவிட உடலெடுத்து மனிதரானார், மேலும் நமக்காக பொந்தியும் பிலாத்தினதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தவரை எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சி வலம் வேண்டும் வரை இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவாகாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்விற்கு ஊற்றாகவும் மகுடமாகவும் இருக்கின்ற நற்கருணை இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை பக்தியோடு நேர்வு கொண்டு கொண்டாடுகின்ற வேளையிலே என்றும் நம்மோடு தமது மெய்யான
நிலையான பிரசன்னத்தினால் இணைந்து எம்மை வழிநடத்துகின்ற தன்மையிலே விசுவாசம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வின் தேவைகளை அவர்களிடம் சமர்ப்பித்து பக்தியோடு மன்றாடுவோம். ஊற்றான இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்கும் உமது திருமகனின் திருவுடல் திரு இரத்தமும் எம் வாழ்வில் நிறையுணவாகவும் உடலுக்கு திருமருந்தாகவும் ஒன்றிப்பில் அனைவருக்கும் ஊக்கமருந்தாகவும் செயல்பட்டு இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்திட வரம் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. அரசே இறைவா, உமது உண்மையின் அரசை புறக்கணித்து உலகை சார்ந்த தங்கள் சொந்த விருப்பங்களில் நாட்களை செலவிடும் எம் நாட்டு தலைவர்களும் மக்களும் நிலை வாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேட உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் அன்பு தந்தையே இறைவா, உலகமெங்கும் பரவிய இத்தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உம் அன்பு மக்களை காத்தருளும். அவர்களின் குடும்பங்களில் அன்பிலும் பாச பிணைப்பிலும் ஒன்றிணைந்து புதிய வாழ்வை தொடங்கிடவும் நீர் வளமளித்தருளும். அவர்களை காத்தருளும். இப்போராட்டத்தில் தன்னலம் பாராமல் ஈடுபட்டு உழைக்கும் அனைவருக்கும் உமது ஆசிரை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. நம் சொந்த தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பு நிறைந்த வானக தந்தையே, உம்முடைய திருமகனை இவ்வளவிற்கு அனுப்பி உமது பேரன்பின் முழுமையை வெளிப்படுத்தி தம்முடைய பாடுகள் மரண முயற்சினால் அதை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உமது தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இந்த பேரன்பை நினைவுபடுத்துவதற்காக உம்முடைய திருமகனுடைய திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக தொடர்ச்சியான நிலையான மெய்யான பிரசன்னத்தினால் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நன்றி உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் உம்மிடம் கொண்டு வருகின்ற எங்கள் வேண்டுதல்களையும் எங்களுடைய திட்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவாக்கி ஆசிர்வதித்து எம்மை மகளிர் செய்தரலம்.
என்று வாழும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வாழன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானை பலி எல்லாம் வெல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் படி சபையுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்தினாகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதன் முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாமானவர் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உலகங்களிலே ஓசானார். ஆண்டவர் மேலாள் வருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உலகங்களிலே ஓசானார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் மறுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மல்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியின் உலேற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இவ்வளையிலும் கூந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமரள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உள்ளதில் நிறைவேறுவது போல மனுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும். ஆண்டவரே, தீமையான இச்சிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அரளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிர்ப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே. அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும், குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாந்த சகோதரரே, இந்த நேரத்தில்
கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா திருப்பலியை நாம் கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்து தந்த கொழும்பு உயர்மறை மாவட்ட தமிழ் அப்போஸ்தலிக்க பணிக்கான குறுமுதல்வர் அருட்பணி மனோகுமாரன் அவர்களுக்கும், வேர்பும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் உருவாக்குநரும் இயக்குநருமான திரு மிலாண்டி சில்வா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றார். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே. இறைவா 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 இறைவா, குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றே, என்னை